ஒரு பாய் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தின அந்த அஞ்சு லவ்வபிள் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். நம்பர் ஒன், ஒரு பொண்ணும் பையனும் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்க அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை விட ஒரு பொண்ணும் பையனும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கப்போ ஃப்ரெண்டா இருக்கப்போ இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் அதை விட அதிகமா இருக்குமா? நம்பர் டூ, இந்த மாதிரி பாய் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கப்போ ஃபியூச்சர்ல போயிட்டு அது லவ்வா மாறுச்சுன்னா அது பிரேக்அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா. நம்பர் த்ரீ, இந்த பாய் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்ல அவங்க வெளியே சொல்ல முடியாத விஷயம் வீட்டுல அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாத விஷயத்தை கூட மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்குவாங்களா? இதனால அவங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்கு போறதுக்குண்டான வாய்ப்புகள் கம்மி. நம்பர் ஃபோர், ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கானா அந்த ஒரு பையனை லவ் தான் பண்றான் கிடையாது. இங்க ஒரு பாய் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலே அது லவ்னு அர்த்தம் கிடையாது, அவங்க தப்பானவங்க கிடையாது, ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கலாம். அண்ட் நம்பர் ஃபைவ், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒரு பாய் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் 4 வருஷத்துக்கு மேல போதும் அவங்க கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா இருப்பாங்க, பிரியவே மாட்டாங்களாம். உங்களோட அந்த ஒரு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேரை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நீங்களும் பாய்கிற ரொமான்டிக்கான பர்சனா இருப்பீங்களா? உங்களுடைய நாய பிச்சர்ல கட்டுற மாதிரி கால் காட்டி வரல கடையில கிராஸ் ரேகா போச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.